ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேங்க்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் மற்றும் டேக்ல என்ன நம்ம எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத தான் பற்றி பார்க்க போகிறோம். இது ஆக்சுவலி பார்ட் டூ வீடியோ. பார்ட் ஒன் பார்க்காதவங்க கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே இருக்க ஐ பட்டன்லையும் லிங்க் தரேன், என்ன போய் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது லேண்ட் வித் எஸ்என்ஆர். நான் உங்க நாகராஜன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஐடிபிஐ பேங்க். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பையில் இருக்குது. இதோட டேக் லைன் பேங்கிங் ஃபார் ஆல் அவர் சுவிச்சின் படா. இதோட எம்டி அண்ட் சிஇஓ ராகேஷ் சர்மா. ஸோ இதை நம்ம எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, அச்சச்சோ மட்டும் எம்பிடி குடிக்கிறானே அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அச்சச்சோ அப்படிங்கிறது டேக்லைனில் இருக்கிற அவோ அப்படிங்கிறத குறிக்குது. மொட்டையன் அப்படிங்கிறது மும்பை அப்படிங்கிறத குறிக்குது. பிடி அப்படிங்கிறது ஐடிபிஐயில் டிபி இருக்கிறத திருப்பி போட்டிருக்கேன். ஸோ அவ்வளோதான், அச்சச்சோ மொட்டையன் பிடி குடிக்கிறானே. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸும் மும்பையில் தான் இருக்குது. இதோட டேக்லைன் பேங்கிங் ஹக்தே. இதோட எம்டி அண்ட் சிஓ வி வைத்தியநாதன். ஸோ இதை நம்ம எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, மொதல் ஹேட்டை போடுங்க மாப்பு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். மொதல் அப்படிங்கிறது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறதுல தமிழாக்கம் பண்ணியிருக்கேன். ஹேட் அப்படிங்கிறது டேக்லைனில் இருக்கிற ஹெட்கே அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுது. மாப்பு அப்படிங்கிறது மும்பையை குறிக்குது. ஸோ மொதல் ஹேட்டை போடுங்க மாப்பு. இந்தியன் பேங்க். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் சென்னையில் இருக்குது. இதோட டேக்லைன் யுவர் ஓன் பேங்க். இதோட எம்டிஎன் சிஇஓ பத்மஜா சுந்தரு. இதை நம்ம எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இந்தியான்னு வெள்ளக்காரங்கிட்ட சொன்னால் சென்னையா அப்படின்னு முதல்ல உங்ககிட்ட கேட்பான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். இந்தியா அப்படிங்கிறது இந்தியன் பேங்க்கையும், சென்னை அப்படிங்கிறது ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்க சென்னையும், உங்ககிட்ட அப்படிங்கிறது டேக்லைனில் இருக்க யுவர் அப்படிங்கிறதையும் குறிக்குது. ஸோ வெள்ளக்காரனுக்கு இந்தியான்னு சொன்னால் எது ஞாபகம் வரும்? சென்னை தான் ஞாபகம் வரும். இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸும் சென்னையில் தான் இருக்குது. இதோட டேக்லைன் குட் பீப்புள் டு க்ரோ வித். இதோட எம்டிஎன் சிஓ கருணம் சேகர். இதை எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நல்ல மக்கள் பாதி பேர் சென்னையிலே காணுமே, கடல் தூக்கிட்டு போயிடுச்சோ அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். நல்ல மக்கள் அப்படிங்கிறது டேக்லைனில் இருக்கிற குட் பீப்புள் அப்படிங்கிறதையும், சென்னை அப்படிங்கிறது அஸ் யூஷுவல் ஹெட் குவார்ட்டர்ஸோட நேமையும், கடல் அப்படிங்கிறது ஓவர்சீஸ் அப்படிங்கிறதையும், அதை பேங்க்கோட நேமில் இருக்க ஓவர்சீஸ் அப்படிங்கிறதையும் குறிக்குது. ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் ஸ்ரீநகரில் இருக்குது. இதோட டேக்லைன் சர்விங் டு எம்பவர். இதோட எம்டி அண்ட் சிஓ ஆர்கே ஷாஹிபர். இதை நம்ம எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, சிரிச்சம்மா ஜம்முன்னு சர்வ் பண்ணாமான்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். சிரிச்சம்மா அப்படிங்கிறது ஹெட் குவார்ட்டர்ஸ் ஸ்ரீநகரையும், ஜம்மு அப்படிங்கிறது ஜம்மு காஷ்மீர் பேங்க்கையும், சர்வ் அப்படிங்கிறது டேக்லைனில் இருக்க சர்விங்கையும் குறிக்குது. ஸோ சிரிச்சம்மா ஜம்முன்னு சர்வ் பண்ணாமான்னு இருக்கணும். கர்நாடகா பேங்க். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் மெங்களூரில் இருக்குது. இதோட டேக்லைன் யுவர் ஃபேமிலி பேங்க் அக்ராஸ் இந்தியா. இதோட எம்டி அண்ட் சிஇஓ மகாபலேஸ்வர எம்எஸ். ஸோ இதை நம்ம எப்படி ஈஸியாக எங்கேயா போச்சுக்கலாம் அப்படின்னா, அடே 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 மாங்கவையும் அப்படி விட்டுற, கத்தியை வச்சு குறுக்கால விட்டுறா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். மாங்கா அப்படிங்கிறது ஹெட் குவார்ட்டர்ஸ் மெங்களூரை குறிக்குது. கத்தி அப்படிங்கிறது பேங்கோட நேமை குறிக்குது. குறுக்கால அப்படிங்கிறது டேக்லைனில் இருக்கிற அக்ராஸ் அப்படிங்கிறத கிராஸ்ன்னு மாற்றிக்கிட்டேன். ஸோ மாங்காவை கத்தியை வச்சு குறுக்கால தான் எப்பயுமே கட் பண்ணணும். என்ன என்ன திருவாத்தான் நினச்சிக்கிட்டு இருக்கியா? எனக்கு தெரியாது